வணக்கங்க இன்றைக்கு நம்ம ஏபிகே விளாக்ஸ்ல ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு ஒரு ராகி புட்டு அப்படிங்கற மாதிரி இன்னைக்கு ஒரு டிஷ் செய்ய போறோம் அது ஏன் எதுக்கு என்ன பயன் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கணும்ங்க அதுக்கு முன்ன நான் சொல்லிறேன் ராகி நமக்கு வந்து சிறுதானியத்திலே உலகத்திலேயே மீர்ன தானியம் சிறுதானியத்திலே வந்து ராகிங்க கேழ்வரகுன்னு சொல்லுவோம் ராகின்னு சொல்லுவோம் ஆரின்னு சொல்லுவோம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பாசைகள்லாம் மாறும் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மால்ட் ராகி மால்ட் செஞ்சு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அறவே இருக்காது நீங்கள் ராகி எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் இருக்காதுங்க 100%ங்க ராகி டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அறவே வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு ராகியில் வந்து கூழாக செஞ்சு குடிக்க முடிஞ்சால் சாப்பிட்லாங்க ராகி ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ராகி பக்கோடா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ராகி பக்கோடா போட்டிருக்கிறோம் ராகி பக்கோடா வேணாலையும் போட்டுக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவில் வாரம் ஒரு முறையாவது ராகி வந்து எடுத்துக்கணுங்க அதை பற்றி தான் இந்த ராகி சம்மந்தப்பட்டதை நான் களி சம்மந்தப்பட்டது எல்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்குறேங்க சுகர் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் ஒரு ஐட்டம் இருக்குங்க காரம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குங்க ரெண்டாவது முளைக்கட்டின பயிரை போட்டு ராகி புட்டில் சாப்பிடணும் இந்த மூணு டிஷ்ஷுங்க இந்த மூணில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே ஒரே வீடியோவில் ரெண்டை காட்டிடுவோம் அடுத்த வீடியோவில் வந்து முளைக்கட்டின பயிரும் ராகி புட்டும் எப்படி நம்ம சாப்பிட்ணும் இது ரொம்ப உடலை ஹெல்த்துங்க இந்த சத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நான் காமனாக சொல்லணும்னா உடலுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு ஒரே வார்த்தையில் ஸ்டாப் பண்ணிடுவோங்க வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி இந்த மாதிரிலாம் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உடலுக்கு நல்லது அருமையாக இருக்கும் திடகார்த்தமாக இருக்கும் நமக்கு வந்து ரத்த ஓட்டங்களாக நல்லாயிருக்கும் நோய் நொடி வராது ராகி சேர்த்துக்கிற வழிக்கு நோய் நொடி வராது ஏன் நோய் நொடி வராதுன்னா மோஷன் கிளியர் ஆயிரும் நமக்கு வந்து மோஷன் கிளியர் ஆனாவே தோல் சம்மந்தப்பட்ட வியாதியெலாம் அறவே இருக்காதுங்க வாங்க பார்க்கலாம் ராகி புட்டு எப்படின்றத நம்ம வீடியோவில் சந்திப்போம் வாங்க ராகி புட்டுக்கு தேவையானது நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் தேங்காய் துருவல் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போடுற வழி கொஞ்சம் நல்லா இருக்குங்க தேங்காய் வந்து ரொம்ப வரக்காய் இல்லாமல் ரொம்ப இளங்காய் இல்லாமல் மீடியமாக ஷார்ட்டாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் அதுக்காக திருப்பி வச்சுருக்குதுங்க நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரிங்க முந்திரி பருப்பு இருந்தாலும் சரி பாதாம் பருப்பு இருந்தாலும் சரி பிஸ்தா பருப்பு இருந்தாலும் சரி வசதிக்கு தகுந்த மாதிரி உடல் ஹெல்த்துக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு கொஞ்சம் சாம்பிளுக்கு வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சாம்பிளுக்கு வச்சுருக்குறேங்க நாட்டு சர்க்கரைங்க கெமிக்கல் கலக்காத நாட்டு சர்க்கரைங்க பனங்கற்கண்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க தப்பு கிடையாதுங்க பன வெள்ளம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அஸ்கா சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுவோம் அதுக்காக மட்டும்தான் இது இனிப்பு தயார் பண்ணுறதுக்காக இதுலேயே வந்து இதையும் எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை தாளித்து காரம் பண்ணிக்கிறதுக்காகவும் எடுத்துக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து கடலப்பருப்பு கடுகு உப்பு ராகி மாவு ஒரு அரைப்படி எடுத்துருக்குறோம் ராகி மாவு இவ்வளோ தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே ரிலீவ் ஆயிரும் எல்லாம் செஞ்சு முடிச்சுருவோம் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாங்கன்னா ராகி புட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுங்க சாப்பிட்டோம் திடகார்த்தமாக இருப்போம் ஒரு கப்பு காஃபி கொடுத்துருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓகே ஆயில் ஃபுட்டுக்கிட்டே எதுவுமே கிடையாது அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும் சண்டே ஸ்பெஷல்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க பார்ப்போம் நம்ம ஆவியில் தான் இது வேகிறது புட்டு ஆவியில் வேக தண்ணி வச்சுருங்க மீதி வந்து நம்ம வீட்டில் எப்படி இதை பிசையணும் என்ன செய்யணுன்றதை பார்ப்பாங்க சத்தான பொருளை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆயில் நீடிக்கிட்டுங்க இப்போ அவங்க வந்து இதை எப்படின்றத சொல்லுவாங்க கொஞ்சம் கேட்டுங்க அவர் சொன்ன மாதிரி நானும் அவருடைய சுமையில் பாதி எடுத்துக்கிறேங்க ஏன்னா அவரும் இப்போ உடல்நிலை தேறிட்டு வராருங்க அதனால் அவருக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு ராகி புட்டு செய்யலாங்க ஒரே மாவு 2 ஐட்டம் ராகி மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் இன்னைக்கு அரைப்படி எடுத்துருக்குறோங்க 1/2 கிலோ மாவு குறைவாக வரும் கொஞ்சம் குறைவாக லைட்டாக உப்பு எந்த ஸ்வீட் ஐட்டமாக இருந்தாலும் இது லைட்டாக உப்பு இருக்கணுங்க நாட்டு சக்கரைன்னும் போது ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது அதனால நம்ம மாவில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் பத்துலினா கூட நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் 1 பிஞ்சு உப்பு ஃபஸ்ட்டு அது நல்லா கரைச்சிக்கலாங்க
இல்லைன்னா அங்கங்கே வாய்க்கு அது கரையாதுங்க, மாவுக்குள்ளே போயிடுச்சுன்னா கரையாது. இதை விட ஈஸியாக என்ன செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. வேணும் போது சாம்பாருக்காக இருந்தாலும் சரி ரசத்துக்காக இருந்தாலும் சரி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுங்க, ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் விட்டுங்க. சூப்பரான ஒரு ஐடியாங்க, நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணா ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி நினைக்கலாம். ஏன் இப்படி கல் உப்பு போட்டுட்டு கரைச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க? எடுத்த உடனே பிஞ்சு தூள் உப்பு போட்டா ஈஸியான வேலை. நீங்க நினைக்கலாம் தூள் உப்பு நமக்கு கெடுதலுங்க, கெடுதல்னா அது நமக்கு தேவையில்லைங்க. நம்ம கல்லுப்புலயே நல்ல தேவையான சத்து இருக்குங்க. அவ்வளவுதாங்க, ஒரு செகண்ட் உப்பு கரைஞ்சிச்சு, மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு கட்டி இல்லாம நல்லா உடச்சு விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணுங்க, அதுதான் இருக்குது. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க, ராகி புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியானது, நாங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவே செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் நானும் எங்கள் பையனுக்கு அப்படி செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதாங்க, இப்படி வர வரன்னு பிசைஞ்சிட்டா போதுங்க. நம்ம ஆவியில் தான் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா மாவு வெந்துருங்க. ரொம்ப கட்டியாக போட்டு பிசையணும்னு அவசியம் இல்லை. என்ன உதிரி உதிரியாக இருக்குது, இது போய் எப்படி வேகும்னு நினைக்க வேணாம் பாருங்கள். நான் செஞ்சு காமிக்கிறேன். பாத்திரம் இட்லிக்கு தண்ணி வைக்கிற மாதிரியே நம்ம எப்பயும் போல் வச்சிருந்தோங்க. வச்சு இட்லி சட்டிங்க, இதில் இந்த துணி போட்டுக்கணுங்க, இட்லி துணி. இப்ப இந்த உப்பு கட்டி இல்லாத மாவு தண்ணி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு அப்படியே மிங்கிள் பண்ணிட்டுங்க. இப்ப இந்த இட்லி சட்டிக்குள்ள நம்ம இந்த மாவு தட்டுல போட போறோங்க. ஓ, சுத்தி போடணுமா? ஒரே இதை வைக்க கூடாதா? ஒரே இதை வேண்டியது இல்லை, இடம்லாம் இருக்குல்ல. அதனால சுத்தி இப்படி போட்டு விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் உடலுக்கு ஆரோக்கியமான வேணும்னா கூட நீங்க வந்து ராகி மாவை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட வறுத்து இப்ப நான் செஞ்ச ப்ராப்பர் அந்த பொசிஷன்ல செஞ்சுக்கலாங்க. ஆயிலே இல்லாமல் நான் செய்யணுன்றதுக்கு தான். இப்போ காரம் செய்கிறதுனால மட்டும் அந்த கடுகு தாளிப்புக்கு மட்டும் ஒரு ட்ராப் ஆயில் விட்றேன், ஒரு ஸ்பூன் ஆயில், அவ்வளோதானே. வெந்துருச்சுன்ட்டா நம்ம எப்படி இட்லி வந்ததுன்னா எப்படி தெரியுங்க, இந்த ஆவி லேசாக வரும், ஆவி வரும், ஸ்மெல் வருங்க. நல்லா ராகி மாவு வெந்த ஸ்மெல் அப்படியே சூப்பராக வருங்க. அதை வச்சு நீங்கள் மாவை வறுத்துக்கிற செய்யலாங்க. வடைச்சட்டியில் போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி மாவை வறுத்துட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாங்க, வணக்கம் என்னங்க விஷயம், என்ன லட்டு செய்கிறீங்களான்னு கேட்பாங்க. நெய் விட்டு ராகி மாவை வறுத்தீங்கன்னா லட்டு வாசனை அடிக்குங்க, ரொம்ப டேஸ்டாக இருங்க. ஒரு கப்பு சேர்த்து சாப்பிட்லாங்க, பாருங்கள் ரெடி ஆகட்டும், சாப்பிடுவோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல ராகி மாவை வெந்து அந்த ஒரு ஸ்மெல் சூப்பராக அடிக்குதுங்க. இப்படி பாருங்கள் ஆவி பறக்குது. நம்ம எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. பாருங்க கம கம கமெண்ட்டு புட்டு ஸ்மெல்லுமே சூப்பராக வருதுங்க. புட்டலைங்க வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாங்க. இப்போ அப்படியே துணி பிடிச்சி நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் வேறு பாத்திரத்தில்.
அவ்வளோதாங்க புட்டு ரெடிங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு மாவு. நம்ம உதுத்து விட்டுங்க. நமக்கு எப்படி ஸ்வீட்டா காரமான்னு நான் ரெண்டு இதை செய்கிறேன். இந்த கட்டியை மட்டும் நல்லா உடச்சி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் போட்டு லேசாக அப்படி அமுத்துனீங்கன்னா அந்த கட்டி ஒன்று ரெண்டு இருக்கிறது உடஞ்சிருங்களேன். உதிரி பண்ணிட்டு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு உதிரி வேண்டாம்னா கூட நீங்கள் எல்லா ஐட்டம் போட்டு இப்படி பிடிச்சி கூட இப்படி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸ்வீட்டுக்கு தனியாக எடுத்துக்கலாங்க, காரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாங்க. லேசாக முந்திரியை வறுத்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு அப்படியே வேணுனாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நெய் விட்டு லேசாக வறுத்தா ஒரு நல்ல மணம் கிடைக்குங்க. ராகி மாவை நெய் விட்டு வறுத்து கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மாவை வறுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம தாளிப்புக்கு முந்திரி தாளிக்கிறோம், வெறுந்தா சாப்பிட்லான்னு சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பங்க. நாங்கள் இன்றைக்கி நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி வறுத்து பேரிச்சம்பழம் இருக்குங்க எல்லாம் வறுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. நல்ல சுத்தமான பசு நெய்ங்க. முடிஞ்சாலும் வீட்டிலே தயார் பண்ணிக்கோங்க, வெளியில் வாங்கிறத விட நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே போதும். முந்திரி போட்டுக்கலாங்க. திராட்சை வேண்டாலும் திராட்சை போட்டுக்கலாங்க, அது உங்கள் விருப்பம். பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு மூணு பேரிச்சம்பழம் வச்சுருக்குறேங்க. இந்த வாசனைக்கு தானுங்க. தேங்காய் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை. நாங்கள் எப்பயுமே ஸ்வீட்டு குறைவாக தாங்க சாப்பிடுவோம், அதனால எங்களுக்கு இது போதுமானது. உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலினா கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது அவ்வளோதான் ரெடி. இது காலைக்கு விட்டால் சரிங்க, முடிஞ்சது. ஸ்வீட் ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக சாப்பிட்லாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரூட் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இப்போ கார புட்டுக்கு ரெடி ஆயிருங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் சுத்தமான கடலெண்ணெய்ங்க, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், கடுகு தேவைக்கேற்ப, அடுத்து வரமிளகாங்க ரெண்டு மிளகாய், வரமிளகாய், சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. எல்லா டிஷ்ஷுக்கும் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக உப்புங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு அதே போதும். மாவுல ஆல்ரெடி போட்டுக்கிறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போது சரியாயிடுங்க. இருந்தாலும் உப்பு குறைவாக சாப்பிடுங்க. வெறும் வடைச்சட்டியில் கல்லுப்பை போட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்தவுடனே வடைச்சட்டியில் வெறும் வடைச்சட்டியில் கல்லுப்பை போட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு அந்த உப்பு அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு பாதிப்பு வராதுங்க. கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் எதுவுமே மாறாது நம்மளுக்கு. மல்லித்தலை போடலாம், கேரட்டு திரும்பி போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம். இந்த லாக்டவுன்ன்றதுனால எங்களுக்கு எந்த காய்கறி கிடைக்கலைங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு கேரட் வந்து நல்லா வந்து ஸ்வைப் பண்ணி லேசாக தூள், கேரட்டு, பீட்ரூட், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்த முறை அடுத்த டிஷ் செய்யும் போது உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணிடுறேங்க. முளைக்கட்டை பயிரோட உங்களுக்கு சேர்த்து ராகி புட்டு வந்து ஃபைனல். இந்த உடைய வீடியோவுடைய ரீச்சுக்கு அதை வந்து நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேங்க. அதை நான் செய்கிறேங்க. முடிஞ்சதுங்க, முடிஞ்சதுங்க. எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. ஓகே, தனியாக எடுத்து வச்சுருங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணாலும் நிறைய போட்டுக்கலாம்.
அது மேல அப்படியே சும்மா ஒரு ரெண்டு போட்டு நெய் விட்டாகற சந்தோஷம். தங்க புட்டு ரெடி. கார ராகி புட்டு ரெடி. இனிப்பு ராகி புட்டு ரெடி. இங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நாம இது ஒரு பவுல்ல போட்டு நம்ம டேஸ்ட் நம்ம டைரக்டர்ட்ட கொடுத்து டேஸ்ட் கேப்போம். அடுத்து நான் டேஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ராகி மாவு ஒரு ஊட்டச்சத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக இனி போட்டுக்குங்க. நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய இதில் கலந்துக்குங்க. தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இதில் சேர்த்திக்கிங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், திடகார்த்தமாக இருப்பாங்க. எந்தவுடைய சைடு நீங்கள் வேறு ஏதோ அந்த மாவு இந்த மாவுலாம் வேண்டியில், ராகி மாவு மட்டும் கொடுங்க. ராகி மால்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுலேயே வந்து ரெண்டாவது வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து காரம் செஞ்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் காரம் ஐட்டுங்க. எது பிடிக்குதோ அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு நாளைக்கு அது, ஒரு நாளைக்கு இது, மாற்றி மாற்றி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு கப்பு கொடுத்துரும் பாருங்கள். குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுங்க, உடல் ஆரோக்கியங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் இது மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக செய்யணும் அப்படின்னும் போது எவ்வளோ நீங்கள் இந்த சேனலுக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அத அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு நான் செய்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார ராகி புட்டு. ஏன்னா வந்து ரெண்டு ஒரே சேனலில் போடுறேங்க. இது ஒரு வீடியோ, அது ஒருடைய கன்ஃபியூஸே வேண்டியில்லைங்க. கார ராகி புட்டு, இனிப்பு ராகி புட்டு, இது ரெண்டுங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத வீடியோவில் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேங்க. இனிப்பு போட்டு கொடுங்க. ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க. எனக்கு காரம் கம்மியா வேணும், இனிப்பு அதிகமா வேணுமா? கொஞ்சம் அப்படியே அப்புறம் வயசாயிடுச்சு இல்ல, பாருங்க. நம்ம ஏபிகே பிளாக்ஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு அருமையான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இது, சரிங்களா? காரம் இனிப்பு பாருங்க. ஒரு வாய் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால முதல் நான் இனிப்பு எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணக்கூடாது அப்படின்றது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வீடியோ போடுவோம், அந்த ஸ்நாக்ஸை செய்யும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் செய்யறதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வாசனை இருக்கும், உடலுக்கு ஒரு அது ஒரு சைடாக கொஞ்சம் ஹெல்த் இருக்கும். ஜம்மன் இருக்கும். பக்கத்து வீட்டு கேட்பாங்க, என்ன லட்டு கிட்டு சுட்டிங்களா, என்னம்மா கொடுக்கலையான்னு கேள்வி கேட்பாங்க. லட்டு இல்லைங்க, ராகி புட்டுன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய் பொடி பொடிச்சு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேங்க, மறந்துட்டேன். நீங்கள் ஃபைனலாக எல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. காரமும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வரமிளகா தான் இப்போ யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வேணும்னா பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கை வந்துருக்குது. இப்போ நம்ம நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஸ்டைலில் நமக்கு எப்போவுமே வந்து காரம் தான் கைஸ் இன்ட்ரெஸ்ட்டு. நல்லாயிருக்கு. எப்படின்னா இந்த நம்ம முதல்லலாம் ஆவு ஒன்று சாப்பிடுவோம்ல, இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வேக வச்சு திருப்பி இந்த தாளிச்சு தருவாங்களே அவள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு மாதிரியே தெரியல. காரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து இனிப்பு ட்ரை பண்ணிடுவோம். இனிப்பில் பார்த்தீங்கன்னா முந்திரி அது இதுன்னு ஏகப்பட்ட போட்டிருக்காங்க. இதில் வந்து நாட்டு சக்கரை தாங்க ஹைலைட்டாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக வந்து முந்திரி நெய்யில் ஒருத்ததுக்கும் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் இதில் வந்து
ஃப்ரூட்ஸ்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதோட ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படின்னா இது சாப்பிட்டோன்னா அப்படியே அங்கங்கே நாக்கில் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு வந்து அப்படியே அப்படியே மாறுது. முந்திரி கிடச்சோன்னே முந்திரி டேஸ்ட்டு அப்படின்னு, நெய் டேஸ்ட்டு, மாவு டேஸ்ட்டு அப்படின்ட்டு மாறி மாறி உங்களுக்கு ஃப்ளேவர் தருது. ஸோ மறக்காமல் வீட்டில் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவள் இந்த மாதிரி ராகி புட்டு அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நான் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால தான் நான் நல்லா இப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து உடம்புலாம் ஏறவே மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு ஃபேட்டெல்லாம் ஏறாது, மசில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் டக்குன்னு உடம்பு குறைச்சிங்கன்னா டக்குன்னு ஃபிட் ஆயிடுவீங்க. மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க கைஸ். வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் எபிகே வ்ளாக்ஸ் டடவா பாயிண்ட், டேக் கேர். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி டிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள்.